போன வாரம் என்ன செய்தி கொடுத்தேன்? போன மாதம், சாரி போன மாதம் ஞாபகம் இருக்கா? சத்துருக்களை நேசிக்கணும், சத்துருக்களை நேசிக்கணும். சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேர் நேசிக்க ஆரம்பிச்சிங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. சத்துருக்களை நேசிக்கிறதுனா நீங்கள் அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்கள உங்கள் வீட்டை கூப்பிட்டு வச்சு சோறு போடுறதுன்னு, மனசுக்குள்ளே பகை இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும், மனசுக்குள்ளே விரோதம் இல்லாமல் இருந்தால் போதும். ஆமென். பாப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்போ சாத்தானை சிநேகிக்கணுமா சார் அப்படின்னா? இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து தமாசாக இருந்திருக்கலாம், ஆனால் என்ன என்ன பண்ணிடுச்சுங்க, போட்டு யோசிக்க வச்சிருச்சு. இப்படி யோசிச்சு வச்சு தான் இருக்கிறதும் என்ன ஆகி போச்சு, சோட்டையாகிட்டு இருக்குது. சரி, அப்படியே யோசித்தேன், இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். தெரியாதுன்னு என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடச்சிச்சு. இப்போது சாத்தானை கூப்பிட்டு, ஹலோ மிஸ்டர் சாத்தான், வாங்க உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அவன் திருப்பி உங்களுக்கு நன்மை செய்வானா தீமை செய்வானா? அவனுக்கு நன்மையே செய்ய தெரியாது. அதனால் நீங்கள் என்ன தான் அவனை சிநேகித்தாலும் திருப்பி உங்களை சிநேகிக்க அவனுக்கு தெரியாது. அதனால் அவனை சிநேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ புரிஞ்சுதா? ரெண்டாவது விஷயம், இப்போது உனக்கு எனக்கு சண்டை வந்துடுச்சு, நீ தான் எனக்கு மொத எதிரி ஆகிட்ட. பார்க்கும்போதெல்லாம் இப்படி அப்படி வரைச்சிக்கிட்டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எத்தனை நாளைக்கடா ஒரே சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் மூஞ்சி மூஞ்சி காமிச்சிக்கிட்டு இருக்கிறது, சே இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு மாறி இந்த பிள்ளைக்கு அப்படியே என்ன பண்ணுறேன், ஒரு நாள் பர்த்டே அன்னைக்கு பாப்பா செஞ்சதெல்லாம் பரவாயில்ல பாப்பா மனுஷுக்கு பாப்பா இந்த பாப்பா கேக்கு அப்படின்னு கொடுத்தா இந்த பாப்பா என்ன பண்ண பரவாயில்லங்கள் அப்படின்னு சிரிக்கும். அடுத்த நாள் என்ன ஆயிரும், அதனுடைய குணத்தை மாற்றிக்கும். சொல்லுங்க, மாற்றியா மாற்ற மாட்டியா? அப்போ மறுபடியும் முறைச்சிக்கிட்டே இருப்போமா? இருக்க மாட்டோம். சினேக எதிரிகிட்ட போய் நம்ம அன்பை காமிச்சா ஒன்று அவன் வெக்கப்படுவாங்க, இவங்களை போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், பகைச்சிட்டமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெக்கப்படுவாங்க, இல்லைன்னா சங்கடப்படுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவாங்க. மூணில் ஏதோ ஒன்று நடக்கும்ல. நீங்கள் சாத்தாங்கிட்ட போய் கேக்கு கொடுத்தாலும் வைக்காவாது, பேக்கு கொடுத்தாலும் விலைக்காவாது, அவன் உங்களை தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பான், பசிக்கிட்டே தான் இருப்பான். அவன் மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. அதனால் அவன் என்ன பண்ண வேண்டியதில்லை, சிநேகிக்க வேண்டியதில்லை, அவசியமே இல்லை. அமேன். அல்லேலூயா. சரி, இப்போது இப்போ விளங்கிட்டீங்களா? இப்போ நீ மனுஷனை யாரையாவது வெறுப்பீங்களா? வெறுப்பீங்களா? யாரை சிநேகிக்கணும்? நீங்கள் சிநேகிற சிநேகிக்கிறத காட்டிலும் சத்துருக்களை கட்டாயம் சிநேகிச்சே தான் ஆகணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னா சிநேகிச்சு தான் ஆகணும். அமேன். என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது சார் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துருக்கலாம் சார். இப்போ அடுத்த காரியத்துக்கு நாம் போவோம். நான் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சில வாரங்களுக்கு நான் கொடுக்குற செய்தியெல்லாம் உங்களை மோல்டு பண்ணுற மாதிரி, மோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்து வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுங்கிறத கொண்டு வருவேன் நான். அப்போ உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக என்ன ஆகும், உங்கள் பொருளாதாரம், உங்கள் சுகம் எல்லாமே என்ன செய்யுங்க, நிச்சயமாக மாறும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் மாறி இருக்கிறேன். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். சரி, நான் வந்து இதே ஸ்கூலில் தான், கந்தம்பலத்தில் தான் படித்தேன். இதே ஊர் தான், பக்கத்து ஊர். பொருனா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டே நீ இருக்கிறத விட செத்து தொலைஞ்சிட்றா, அவ்வளோ நல்லவன், வேறு ஒன்றும் இல்லை பார்க்காதீங்க. ஒரு நாள் சொன்னாங்க, இந்த தருதலை பெற்ற நேரத்துக்கு ஒரு குலவிகளை பெற்றிருந்தா கூட எதையா வச்சு அரைக்கலாம். பிறந்ததும் பிறந்து என் வயிற்றில் வந்து பிறந்துச்சு பார். இப்படியெல்லாம் உலகத்தில் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா?
என்னங்க கேட்டோம் இருக்கிறோம் பேசி இருக்குங்க. என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏங்க இப்படி பேசுகிறாங்க? பெத்த பிள்ளைய பக்கத்தோட்டு பிள்ளைய பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் 10 மாதம் சுமந்து பெத்து ஈயரும்பு கடிக்காமல் வளர்த்தி எவ்வளோ தியாகம் பண்ணி அந்த பிள்ளைய ஒரு செகண்டில் சொல்லிவிடுறோம், நீ இருக்கிறத விட செத்து தொலைஞ்சிட்டின்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறோம். இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலை சாணியை வந்து எனக்குன்னு வந்து வாச்சுது பார். இது புருஷனை சொல்கிறத சொல்லலை, பெத்த பிள்ளைய சொல்கிறத சொல்கிறேன். ஆ சொல்கிறோமா இல்லைங்களா? ஏங்க இப்படி சொல்கிறாங்க? நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஏன் இப்படி சொல்கிறாங்க பெத்தவங்க? ஆ சொல்லுங்க என்னங்க? பெத்தவங்க மனசை புண்படுத்தும்படி என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. சொல்லுங்க என்னங்க? நடக்கை. நடக்கை சத்தமாக சொல்லுங்க. நடக்கை. நடக்கையின் விளைவு இவ்வளோ வார்த்தைகள். ஒரு வசனத்தை படிப்போமா? 20:11 படிங்க. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் பிள்ளையாயிருந்தாலும் அதனுடைய நடக்கையை பார்த்து தான் அது பிள்ளையா பிசாசான்னு என்ன பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். எதை பார்த்து? நடக்கையை பார்த்து. இப்போ ஆண்டவரும் நாம் பிள்ளை தான், நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய எதை பார்க்குறாரு? நடக்கையை பார்க்குறாரு. சொல்லுங்கள் எதை பார்க்குறாரு? நடக்கையை பார்த்து இது ஏன் பிள்ளையா சாத்தான் பிள்ளையான்னு முடிவு பண்ணுறார். ஹலோ, நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு ஆராதிக்கிறத பார்த்துட்டு ஆஹா என் புள்ள எவ்வளவா ஆராதிக்கிறா அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை, அவர் அதை ஒரு பக்கம் பார்க்குறாரு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை பார்த்து ஏமாந்து போகிறதுக்கு அவர் பாஸ்டர் கிடையாது. ஹலோ, அவர் என்ன பண்ண முடியாதுங்க? ஆமாம், சம்பளம் வாங்கின உடனே பாஸ்டர் பாஸ்டர் கவரங்க பாஸ்டர் கவரங்க பாஸ்டர் தசமாக வந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு பைபிளுக்குள்ளே வச்சு பயபக்தியாக என்ன பண்ணுறது அப்படியே தசமத்தை கரெக்டாக என்ன பண்ணுறதா கொடுக்குறாங்களாம். இதையெல்லாம் பார்த்து ஓ இந்த விசுவாசி ரொம்ப நல்ல விசுவாசின்னு பாராட்டுற மாதிரி ஏசுனார் இதை பார்த்து ஏமாந்து போக மாட்டார். என்னங்க? ஆமாம், எங்கே பார்த்தாலும் யாருக்கிட்ட பார்த்தாலும் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர், ஏசு கும்பிடல நரகத்துக்கு போயிடுவாமா அப்படின்னு மிரட்டி மிரட்டியே என்ன பண்ணுறது சுவிசேஷம் சொல்கிறது எல்லாத்துக்கும். நான் வந்து 100 பேர்த்துக்கு சுவிசேஷம் சொன்னேங்க இந்த வாரம். பாஸ்ட் என்னங்க வீட்லேயே படுத்திட்டுருக்கிறாரு அப்படின்னு தாங்கள் என்ன பண்ணிக்கிறது நிறைய பேர்த்துக்கு சுவிசேஷம் சொன்னவங்க மாதிரி காட்டிக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ண மாட்டார், ஏமாந்து போக மாட்டார். மனுஷனும் முகத்தை முகத்தைனா வெளி தோற்றத்தை வெளி நடக்கைய பேச்சை பார்த்து தீர்மானித்து ஏமாந்து போகிறான், ஆனால் ஆண்டவரோ வெளி தோற்றத்தை பார்க்குறதே இல்லை. என்னம்மா? வெளி தோற்றத்தை பார்க்குறதே இல்லை. அப்படி வெளி தோற்றத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் சொட்டையாக இருக்கிறனால ஏசுனா அப்பாவுக்கு நான் என்ன செய்யாது பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணு பார்க்கும்போது எத்தனை பார்க்குறோம், இந்த விரல் என்ன இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அதனால் இந்த பொண்ணு எனக்கு வேண்டாங்க. அந்த பையனுக்கு என்ன பல் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குதுங்க, அதனால் அந்த பையனுக்கு இதெல்லாம் எதில் முடிவு பண்ணுறோம்? நம்ம வெளி தோற்றத்தில் வைத்து வேணும் வேண்டாம் ஆகும் ஆகாது செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னாலாம் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து என்ன செஞ்சுக்கிறதுங்க பருப்பு மத்திலையும் பூரிக்கட்டைகளையும் என்ன பண்ணிக்கிறது அடிச்சுக்கிறது. ஏன்னா எங்கே முடிவு பண்ணணும்? வெளி தோற்றம். ஆனால் ஏசு எங்கே பார்க்கறதில்ல, வெளித்தோற்றத்தை அவர் பார்க்கறதே இல்லை.
பார்த்தா அவருக்கு அவருடைய வெளித்தோற்றத்துக்கு ஒத்த இணையான ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளவு அழகான தெய்வம் இந்த சொட்ட தலையையும் என்ன பண்ணுது, நேசிக்குது. அவர் அன்பு அவ்வளோ அன்பு, கட்டம் கரையேன்னு கறிக்குயிலால் இருந்தாலும் காக்கைக்கு தென் கண் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நெட்டை சொட்டை குட்டை வெட்டை எதையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல. ஆனால் ஒன்றை பார்க்குறாருங்க, இருதயத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. இந்த இருதயம் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு அவர் சொல்லுவார், இது நான் பெற்ற பிள்ளை மாதிரி என்னமோ சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டா போகுது தான், பைபிளெல்லாம் படிக்குது தான். ஆண்டவர் எங்கே பார்க்குறாருங்க, சத்தமாக சொல்லுங்க, இருதயத்தை பார்க்குற, நடக்கையை பார்க்குறார். என்ன பண்ணுறாரு, நடக்கையை பார்த்து தான், இது ஏன் பிள்ளையா இல்லையா, எனக்கு பிடிக்கலையே, ஐயோ எனக்கு இது செட் ஆகவே, நீங்கள் சொல்கிறீங்களே செட் ஆகமானுங்குதுன்னு இல்லையா சொல்லுவேன். மாப்பிள்ளை பார்க்க போகும்போது இல்லை, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இந்த மாப்பிள்ளை எனக்கு செட்டாக கொண்டு இப்படி இவ்வளோ பெருசு இப்படி தான் வர்றாரு, வந்து அப்படி சேரில் உட்கார்றாரு, என்ன பண்ணுவேன், வாஷ் கூப்பிட்டு வந்துட்டார் அப்படி ஒரு மாப்பிள்ளையா, ரொம்ப தங்கமான குணமுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு கிச்சனில் உட்காந்துட்டு, அம்மா நான்லாம் டீ கொண்டு போய் கொடுக்க மாட்டேமா, இந்த மாப்பிள்ளையோட என்னால் வாழ முடியாதுமா, செட்டா. அந்த மாதிரி இயேசு நம்ம இருதயத்தை பார்த்து நினைக்கிறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, ஐயா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எதை பார்க்குறாரு ஆண்டவர். இப்போ இருதயத்தை பார்க்கும்போது உங்கள் இருதயம் சொல்லணும், உங்கள் பாஸ்ட்டு சொல்கிறதுனால நீங்கள் நல்லவங்க இல்லை, உங்கள் இருதயம் உங்களை குறித்து சொல்லணும், என்னென்ன நான் இயேசுநாதரோட மேட்ச் ஆகிருக்கிறேன் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஸ்கூலில் பரிட்சை எழுதியிருக்கிறீங்க, அதில் மேட்சிங்னு ஒன்று வரும், பொறுத்துகேன்னு ஒன்று வரும், இந்த பக்கம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு சரியாக பொறுத்துனீங்கன்னா மார்க் வரும், தப்பாக பொறுத்துனீங்கன்னா வாத்தியார் உங்கள் அப்பனாக இருந்தால் கூட மார்க் போட முடியாது. சரியாக என்ன பண்ணணும், பொறுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவோட உங்கள் இருதயம் பொருந்தி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுநாதர் பாப்பாரு, நான் ஏற்கனவே இந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுத்துட்டேன், சத்துருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்கிறேன், சிநேகிக்கிற இருதயம் இருக்குதான்னு பார்ப்பார். இல்லைன்னா இந்த இருதயமோ அந்த இருதயமோ செட் ஆகாது சொல்லுங்க. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் 5 வருஷமாக அந்த கோயிலுக்கு போனுங்களா எனக்கு ஒன்றும் செட் ஆகலைங்க, எனக்கு பின்னால் வந்தவெல்லாம் நல்லா இருக்கிறா, முந்தானது தான் சர்ச்சுக்கு வந்தா அவளுக்கு அடுத்த நாள் 2 லாரி வந்துருச்சு, எனக்கு இருக்கிறதும் போயிடுச்சு, 10 வருஷமாக இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்னா அங்கே என்ன ஆகலை, செட் ஆகலை சொல்லுங்க, செட் ஆகணும். யாரோட போய் செட் ஆகிறாதீங்க, இயேசுநாதரோட செட் ஆகுங்க. ஆமாம். அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அப்போ முதல் காரியம் அவரோட செட் ஆகணும்னா அவர் மாதிரியே இருதயம் மாறணும், அவர் மாதிரியே இருதயம் மாறணும். ஸ்தோத்திரம். அவர் சத்துருக்களை என்ன பண்ணாருங்க, நேசித்தார். அவருக்கு சத்துருவை யாருமே இல்லை, அவருக்கு சத்துரு யாருமே இல்லை. நமக்கு அப்படியே மனசுள்ள கற்பனை விடுங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு, பிடிக்காதவங்க இருக்காங்களா பாப்பா உனக்கு, இருக்காங்களா இல்லையா, உண்மையை சொல்லணும், சர்ச்சுக்குள்ளே போய் சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்காதவங்க, பிடிக்காதவங்க இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க, உங்கள் மஞ்சள் உங்கள் நெஞ்சை தொட்டு மனசை தொட்டு சொல்லுங்க, ஆ இருக்காங்களா, அப்போ உங்கள் இருதயம் இயேசுநாதரோட செட் ஆகுமா. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிரசங்கம் சொல்லுங்க, எதுக்கு பைபிள், முதல்ல என்ன பண்ணணும்,
வீட்டில் போய் யாரெல்லாம் பிடிக்காதவன் லிஸ்ட்டு போட்டுட்டு ஒரு கோடு போடுங்க. ரெண்டு என்ன பண்ணுங்கள், கிராஸ் பண்ணி இன்னிலிருந்து எனக்கு பிடிக்காதவங்கன்னு உலகத்தில் யாருமே ஒரே ஒரு ஆள் சாத்தா மட்டும்தான். அல்லேலூயா. நீங்கள் யாரையாவது பிடிக்காதவனு மனசில் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா சாத்தானோட மேட்ச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு நபரை கூட சாத்தானுக்கு பிடிக்காது. அவனையே நீங்கள் ஆராதிச்சா கூட சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மனுஷனை நேசிக்கவே மாட்டான். அவன் மனுஷ கொலை பாதகன். அவன் பேர் என்னங்க? மனுஷ கொலை பாதகன், பொய்யன். பொய்யுக்கு பிதா. கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு எதற்கும் வரமாட்டான். அவனுடைய வேலை என்ன வேலை சொல்லுங்க? உங்களை பகைக்கிற வேலை தான். நீங்கள் சாத்தானுக்கு சிலை செஞ்சு ரத்தத்தை காவு கொடுத்து அவனை ஆராதிச்சா கூட அவன் மனுஷனை வெறுக்கிறவன். ஏன் மனுஷனை வெறுக்கிறான்? நேர்மையாக இருக்கிறீங்க. நீ இயேசுவை நம்பினாலும் வெறுப்பான், இயேசுவை நம்பாட்டியும் வெறுப்பான். இயேசுவை ஆராதிச்சாலும் வெறுப்பான், பிசாசு ஆராதிச்சாலும் வெறுப்பான். ஏன்? அவன் வேலையே அதுதான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வேலையே, அவன் குணமே அதுதான். அவன் குணத்தை என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. ஏன் வெறுக்கிறானா? நீங்களும் நானும் அவர் சாயல் இருக்கிறனால அந்த சாயல் அவனுக்கு பிடிக்காது. ஹலோ, ஏன் உங்களுக்கு அவன் எதிரியானா? உங்களை கழுத மாதிரி படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கவலையே பட மாட்டான். உங்களை ஒரு நாய் மாதிரி படைச்சிருந்தானா? சில மதங்களில் சொல்கிறாங்கள, போன பிறவியில் நான் கழுதியாக இருந்தேங்க, இந்த பிறவியில் தாங்க மனுஷனாக இருக்கிறேன், அடுத்த பிறவியில் என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கிறாங்க மாதிரி. அந்த மாதிரி ஒருவேளை நம்மளை நாயாவோ கழுதியாவோ குதிரையாவோ இல்லை திமிங்கலமாவோ படைச்சிருந்தா பிசாசுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நம்ம யார் மாதிரி படைக்கப்பட்டுட்டோம்? ஆண்டவர் மாதிரி படைக்கப்பட்டு ஆண்டவர் எப்படி சர்வலோகத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பூமிக்கு நீங்களும் நானும் ராஜாவும் ராஜாத்தியாக இருக்கிறோம். அதனால் இவன் அந்த பூமியை ஆளக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு கடுப்பு. இன்னைக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஏன் சண்டை போட்டுக்குது? அவன் நாட்டை என்ன பண்ணணும்? கைப்பற்றணும், பிடிக்கணும். என்னுடைய கொள்கையெல்லாம் அவங்க நாட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும்? திணிக்கணும், போடணும். அதுதான் அவனுடைய ஆசை. அதே மாதிரி தாங்க பிசாசுக்கு இந்த பூமி நல்லா இருக்கிறது பிடிக்கல. பூமி அழிக்கணும். என்ன பண்ணணும்? பூமி அழிக்கணும். அதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா பூமி என்ன பண்ணுவீங்க? ஆளுவீங்க. பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தானே மனுஷனை வச்சாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு அந்த நோக்கமே தெரியாமல் பூமியை நாமளும் சேர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பிளாஸ்டிக்கும் அதையும் கழுவியும் அதையும் இதையும் போட்டு பூமியை நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பூமியை பாதுகாக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? படைச்சிருக்கிறாரு. அதனால் பூமியை ஆளுவதற்கு நாம் படைக்கப்பட்டதுனால இவங்கிட்ட ஆளுக்கு போயிடக்கூடாதுன்னு உங்களையும் என்னையும் பிசாசு என்ன பண்ணுறான்? வெறுக்கிறான், பகைக்கிறான். அதனால் அவன் சரக்கையெல்லாம் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ நம்ம ஏமாந்த நேரமெல்லாம் பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும்போது உள்ளே வச்சுட்டு வச்சுட்டு ஓடி போயிடுவான். நீங்கள் அப்படியே உலகத்தில் அப்படியே அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கும்போது ஏமாந்துட்டு இருக்கும்போது அவன் கல்லை தூக்குற மாதிரி என்ன பண்ணிடுறான்? நம்ம மனசில் கொண்டு வந்து வச்சிட்றான் கல்லை. எதையோ ஒன்றை கொண்டு வந்து வச்சிட்றான். நமக்கு அது தெரியுமானுங்க, உள்ளே என்ன வந்ததுன்னு தெரியல. பிரச்சனை வந்துடனே ஏன்தான் பிரச்சனை வந்துச்சு தெரியல பாஸ்டர், நீங்கள் ஒழுங்காக வந்து வீட்டில் ஜெபம் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு பழி யார் மேலே போட்டுறது? நீங்களே நல்ல சபை அல்லேலூயா. பாருங்களா, ஆண்டவர் மேலே போட்டுருந்து ஆண்டவருக்கு கண்ணு இல்லை. நான் என்ன தான் பாவம் பண்ணுனேன் ஆண்டவர், ஏன் தான் என்ன போட்டு இப்படி
சோதிக்கிறேன். ஐயா ஆண்டவர் சோதிக்கிற வேலையே இல்லை, சோதிக்கிறவனையெல்லாம் காப்பாற்றுறது தான் ஆண்டவருடைய வேலை. ஆனால் நம்ம தப்பு பண்ணிவிட்டு பழி என்ன பண்ணுறது? இயேசுனார் ஏன் சோதிக்கிறார்? அவர் சோதிக்கலை, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அசந்து ஏமாந்து போன நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது செல்ஃபோன் பக்கத்து பட்டில் இருக்கிறேன் தூக்கிட்டு போனான் பாரு பாஸ்டரை. அந்த மாதிரி பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு அவன் எடுக்க முடியாது. நல்லா உன்னை புரிஞ்சுக்குங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்தான், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்ககிட்ட இருந்து அவன் என்ன பண்ண முடியாது? எதையுமே எடுக்க முடியாது. ஆனால் எடுக்கிறதுக்கு பதிலாக அவன் சரக்க உங்ககிட்ட வச்சானா முடிஞ்சு போச்சு. எலிய சாவடிக்கிறதுக்கு எலியை பிடிக்க தேவையில்லை, எலி மருந்து வச்சிங்கன்னா போதும். எலி என்ன ஆயிரும்? கரப்பாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ஓடி ஓடி கரப்பாம்பூச்சி என்ன தேவையில்லை, பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிட்டு வாங்கிட்டு வந்து புஷ் அடிச்சுட்டிங்கன்னா போதும், வெடிங்காட்டி எல்லா கரப்பாம்பூச்சியும் மலர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி பிசாசு அவன் சரக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுறானுங்க, உள்ளே இறக்குனதுக்கு பின்னால் உள்ளே ஸ்ட்ராங் ஆயிடுதா, அப்புறம் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது அது விளங்க. அதனால் கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு சத்துருன்னு யார் உலகத்தில் இருக்கவே கூடாது சொல்லுங்க. சத்துருன்னு எனக்கு யாருமே இருக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்படி சத்துருவே இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு சத்துருக்கள் உருவாவார்கள், உங்களுக்கு சத்துருக்கள் தோன்றுவார்கள், உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் குழிபறைப்பார்கள், உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் செயல்படுவார்கள், உங்களை பகைப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை சத்துருவாக நினைக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அந்த இருதயம் தான் யாரோட மேட்ச் ஆகும்? எனக்கு எதிரியே வரமாட்டா சார்னா வருவாங்க. இயேசுநாதரே சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் உலகத்தால் அல்லாததுனால உலகம் என்ன செய்யும்? உங்களை நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அதனால உலகம் உங்களை என்ன பண்ணும்? பகைக்கும். ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் உலகத்தை பகைக்கல. இயேசுநாதர் எங்கேயாவது உலகத்தை பகைச்சாரா? இருங்கடா வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னாரா? இல்லை. என்ன பண்ணாருங்க? அவரு நேசித்தார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமாம், கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி. மத்தேயு 5:45 வசனத்தை வாசிங்க. எப்படி செய்வதினால்? இப்போ நான் போன மாதம் சொன்ன மாதிரியும் இந்த மாதம் இப்போ இந்த வாரம் இந்த நாள்லையும் நான் சொல்கிற மாதிரி, நான் சொல்கிற மாதிரி இல்லை, ஏசப்பா ஏசுக்கனவே அங்கே அப்பா என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, சொன்னதை மத்தியை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆ, இப்படி செய்வதினால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் புத்திரியாய் இருப்பீர்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க, கவனிங்க. எப்படி செய்வதினால்? எப்படின்னா முன்னாலெல்லாம் படி வசனத்தை எல்லாம் படித்து பாருங்க. அதில் ஆராதனை கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, பைபிள் படிக்கிறது பற்றியெல்லாம் என்ன செய்யலை, போடலை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நல்ல காரியத்தை குறிச்செல்லாம் பைபிள் அங்கே என்ன செய்யலை, போடலை. அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது? சத்துருக்களை சிநேகிக்கிறது பற்றி சொல்லியிருக்கு. ஆமென். சத்துருக்களை சிநேகிச்சு, உங்களை பகைக்கிறவங்களை நேசித்து, உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினா தான் எனக்கு பிள்ளையாக இருப்பீங்கன்ட்ட. நான் இயேசு ஏற்றுக்கிட்டேங்க, அதனால் என்ன பண்ணிட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தண்ணியை நான் அவர் கொடுத்தாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? இப்ப தண்ணி எங்க போச்சு? உள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும்?
ஜீரணம் உடம்பெல்லாம் ரத்தத்தோடு என்ன ஆயிடும், கலந்துடும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா அர்த்தம் என்ன அர்த்தம், நானசான எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தமா, இயேசுவை கும்பிட்றேன்னு அர்த்தமா, ஜோம் பண்ணுறேன்னு அர்த்தமா, இல்லை. அதெல்லாம் அடுத்த விஷயம். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா இயேசு உள்ள வந்து நான் இயேசுநாதர் மாதிரி மாறிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல சொல்லுல. இயேசுவை போலவே மாறிட்டேன். அப்பத்தான் நாம யாரு பிள்ளை, மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமா படிங்க. இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் முதல் நல்லவங்களை சொன்னாரா தீயவங்களை சொன்னாரா? அந்த லிஸ்ட்ல முதல் நல்லவங்க வர்றாங்களா கெட்டவங்க வர்றாங்களா? தீயோர் மேலும் நல்லோர் மேலும். நாமெல்லாம் பேசினா எப்படி தானே பேசுவோம்? முதல் நல்லவங்களை பார்த்துட்டு அப்புறம் கெட்டவங்களை பார்ப்போம். ஆனால் அப்பா எப்படி பார்க்குறாரு? கெட்டவங்களையும் மழையை கொடுத்து காப்பாற்றிட்டு நல்லவங்களுக்கும் மழையை கொடுத்து காப்பாற்றுறாரு. அப்படின்னா அவர் யாரையும் கெட்டவங்களாக என்ன செய்கிறதில்ல, நன்மையை கொடுக்கும்போது, மழையை கொடுக்கும்போது, வெயிலை கொடுக்கும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறதில்ல, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறதில்லை, பிரிச்சே பார்க்கறதில்ல. எல்லாரும் என்னால் படைக்கப்பட்டவங்க, நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அம்மே அல்லேலூயா. அவர் யாரையும் என்ன பண்ணுறதில்ல, பிரித்து பார்த்து கொடுக்கறதில்ல. நான் கூட இன்னும் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரை நாங்களாம் இப்படி விழுந்து விழுந்து உபவாசம் போட்டு அழுது ஜெபம் பண்ணி ஆராதிச்சு இதெல்லாம் செய்கிறோம், எங்களுக்கும் அதே மழை தான் பெய்யுது, கள்ள நட்டு கும்பிடுறான் அவனுக்கும் அதே மழை தான் பெய்யுது. யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அப்ப நாம எப்படி மாறணும், இன்னும் மாறணுமா மாறக்கூடாதா? அதுதான் சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கணும்னா ஞானசான எடுத்தா பத்தாது, அபிஷேகம் பெற்றா பத்தாது, சர்ச்சுக்கு வந்து பைபிள் படிச்சா பத்தாது. அவரை போலவே என்ன பண்ணணும், மாறணும். படிங்கம்மா தொடர்ந்து. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை என்ன பண்ணுறாரு, பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அதனால் இன்னிலிருந்து உங்கள் மனசில் ஆள் மனதில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும், எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ எல்லார் வீட்லேயும் போய் நான் உங்களோ அண்ணன் செஞ்சு சொல்லலை, நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். உங்களை அவங்க பகைப்பாங்கன்னு சொல்லிட்டேன், உங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. நீ போய் கேனத்தனமாக அவங்க வீட்டில் போய் ஏ அப்படின்ட்டு போனேன் வச்சுக்க, வருது வர் பல்லழிச்சுக்கிட்டு சூடு சொரணியே இல்லைன்னு அவங்க ஒன்று அற்பமாக நினைப்பாங்க. உள்ளே விரோதத்தை வைத்து கொள்ளாதீர்கள், உள்ளே கசப்பை வைத்து கொள்ளாதீர்கள். அது பெருச்சாளி சாகடிக்கிறதுக்கு உள்ள போட்ட மருந்து, கரப்பாம்பூச்சியை சாகடிக்கிறதுக்கு அடித்த கிட்டு. அதை யாரை கொல்லும், எதிரியை கொல்லாது. யாரை கொன்றும், நம்மளை தான் கொன்றும். அதனால் விஷம் எங்கிட்ட இருக்கவே கூடாது. சொல்லுங்க விஷம், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, விஷம் வச்சிருக்கிறியான்னு கேளுங்க. ஆ, விஷத்தை வச்சிருந்தா எடுத்துருங்க. ஆமாம், இன்றைக்கே போய் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பீங்களோ, தலைகளை தொங்குட்டு இப்படி ஆட்டி எடுப்பீங்களோ தெரியாது. உள்ளே இருக்கிற விஷமெல்லாம் என்ன பண்ணிடணும், வெளியே வந்துடணும். சிறு துளி கூட என்ன செய்யக்கூடாது, விஷம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் சத்துருவுக்கு ஆபத்து இல்லை, எனக்கு தான் ஆபத்து. கிறிஸ்தவங்களுக்கு அது புரியுமானுங்குதுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
யோ இது கூட இவ்வளவு யோசனையா? நான் மறுபடியும் கேட்குறேங்க, இயேசுநாதரு என் பாவத்தையெல்லாம் எனக்கு மன்னிச்சிட்டாருன்னு நான் மனசார நம்புறேன் அப்படிங்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். நானும் இப்படித்தான் சொல்லி ஏமாந்து போயிட்டேன் ரொம்ப நாள். என்ன பண்ணிட்டேங்க? ஆமாம், என் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு ரொம்ப நாளாக நினச்சி ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வசனம் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன், ஆனால் அன்னைக்குன்னு என்ன பண்ணிடுச்சுங்க, ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி என்ன பண்ணிடுச்சு, ஓய் ஒரே குத்து. ஐயோ, அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்கிறேனா? ஐயோ ஐயோ, சாத்தான் என்ன என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டானேன்னு சொல்லி அன்னைக்கு கொஞ்சம் உஷாரானே. அதனால் உங்களை என்ன பண்ணுறேன் நான் இன்னைக்கு உஷார்படுத்துகிறேன். அல்லேலூயா. அவன் வலையில் மட்டும் மாட்டு நீங்க தப்ப முடியாது. படிங்க மத்தேயு 6:14-15. மத்தேயு 6:14-15. 14 முத படிங்க சத்தமா. அம்மா இங்கே யாராவது படிங்கம்மா, எனக்கு காது கேட்குற மாதிரி. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் என்னங்க? என்னத்த? மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். எப்ப மன்னிப்பாராம்? நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் எனக்கு மன்னியும்னு சொன்ன உடனே இயேசப்பா என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஒரு ரத்தத்தை என் மேல ஊத்தி என் பாவத்தை முழுசு என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும், உண்மைதான். ஆனால் அது நிபந்தனைக்கு உட்பட்டது, ஏமாந்துடக்கூடாது. பேங்கில் லோன் தர்றேன்னு சொல்லுவான், வட்டி இவ்வளோங்க, இவ்வளோ சலுகை இருக்கிறதுனால சொல்லிவிட்டு கீழே சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு இருப்பான். நீங்கள் அதை பார்க்காம போய் லோனை வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கட்டலினா அவ்வளோதான், போட்டு தீட்டி போடுவேன் பெனால்ட்டி. ஏன், என்ன இருக்குது கீழே? ஒரு நிபந்தனை, விதிமுறைக்கு உட்பட்டது. மேலே போட்டிருப்பான் ஒரு பேண்ட் எடுத்தால் 5 பேண்டு, அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஸ்டார் போட்டிருப்பான், அந்த ஸ்டாரை கொண்டாந்து கீழே போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு எழுதியிருப்பான். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓ ஒரு பேண்ட் எடுத்தால் 5 பேண்ட் தரானாட்டு இருக்குது, வா பா வா போகலாம் போகலாம் போகலாம், நல்லா நீ கூட்டிகிட்டு வந்து கடைக்கு போனீங்கன்னா, சார் முழுசும் படிக்கலையா சார், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பேண்ட் எடுத்தால் சரியா போச்சா? இப்படியெல்லாம் விளம்பரத்தை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையாம்மா? பார்த்துருக்குறீங்க. நம்ம அதெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறதில்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும், போட்டுட்டு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி என்னன்னா மத்தேயு 6:14-15. மறுபடியும் படிங்க. மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பார். படிங்க அடுத்தது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதத்தையும் மன்னிக்க மாட்டாரு. இப்போ என் பாவமெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், கையோ போயிடுச்சு. இப்போ என் பாவம் எங்கிட்ட துளி கூட இல்லைங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கழுவிட்டாருன்னு சொல்கிறவங்க, நீங்கள் எவ்வளோ பேர்த்த மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அவ்வளவும் இங்கே இருக்குதுங்க, உங்கள் கணக்கில் இருக்குது. இப்போ உங்கள் நெஞ்சத்தொட்டு உண்மையாக சொல்லுங்கள், சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவன் பார்க்கிறார். எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேங்க, மன்னிப்பு
அப்படின்னு ஒருத்தனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டேன்னு மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க. சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இப்போ 100 ரூபா தரேன் நான். ஆ, யாருமே உள்ள மனசில் இல்லை இந்தா. மீதி 400 ரூபா நீ கடங்காரி எனக்கு இப்படி நிஜமாதான். உண்மையில் பாராட்டுங்க அந்த பிள்ளைய, கை தட்டுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க அது. 100 ரூபா வாங்குறது ஈஸி, எல்லார்த்தையும் மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மன்னிச்சா தான் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம ஏன் இன்னும் நோயில் கஷ்டப்படுறோம் தெரியுமா? நோய்க்கு காரணமான பேய் உள்ளே வர்றதுக்கு மன்னிக்க முடியாத சுபாவம் உள்ள நான் யாரை வேணாலும் மன்னிப்பேங்க, என் புருஷனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். நிறைய பெண்கள் இருக்காங்க, நாங்கள் அதால் கேட்டிருக்கிறேன், நான் யாரை வேணாலும் மன்னிப்புங்க, என் பொண்டாட்டி என்ன பண்ண முடியாது என்னால். ஆ, 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை கேட்டால் பாருங்கள், இன்னுமும் எனக்கு என்ன இருக்குது அது. ராத்திரியில் நினச்சா கூட தூக்கம் வர்றது இல்லைங்க. இதெல்லாம் உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செல்களை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் எலும்பு கூட அப்படி நிற்கிற மாதிரி ஆயிரும். உடம்பு வேணால் என்ன இருக்கலாம் போத போதன்னு, உள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தன்மைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அது அழித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாரையும் மன்னிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரையும் மன்னிக்கணும். ஏன்னா ஏசப்பா எல்லாரையும் மன்னித்தார். அவரை சிலுவையில் அடித்து அடிக்கிறதுக்கு முன்னால் முகத்தில் அவரை தாடி முடியை பிடிச்சி இப்படி இழுத்து ஆட்டி தூணு முகத்தில் துப்பி, ஏ யாரா மூஞ்சில் துப்புனது சொல்கிறா, யாருக்கு, அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முகத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான், துப்புறான். ஆண்டவர் அப்படின்னு இருந்தாருன்னா என்ன இருப்பாவே, செத்து இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, புத்தி கெட்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, இவனுங்களுக்கு ஒருத்தனு கூட நல்ல புத்தி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, பாவம், மன்னிங்க. நாம் என்ன செய்கிறோம், திமுருக்கு செய்கிறாங்க அவன், அவனுக்கு கொழுப்புங்க, அவன் அநியாயத்துக்கு செய்கிறாங்க, அவன் அக்கிரமத்துக்கு செய்கிறாங்க, அவனெல்லாம் 4 தட்டு தட்டி 4 போர்டு போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சா தான் அவனெல்லாம் என்ன பண்ணுவான், திருந்துவான், அடங்குவான் அப்படின்னு நாம் நியாயம் பேசிகிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு, தன்னை அடித்து அவமானப்படுத்தி முகத்தில் காரி துப்பி சிலுவையில் திரு திருவாவரை இழுத்துக்கிட்டு போய் அவமானப்படு, உங்களை யார் அப்படியெல்லாம் பண்ணலையே, அப்படி யாராவது பண்ணிருந்தா கூட ஒரு மன்னிக்க முடியலன்னு சொல்லலாம், அப்படி யாரும் சொல்லி செய்யலையே, யார் முகத்திலையாவது காரி துப்பியிருக்காங்களா சொல்லுங்கள், இல்லை தானே, சிலுவையில் யாராவது அடிச்சிருக்காங்களா, உங்கள் தலைமுடியை பிடிச்சி யாராவது இழுத்துருக்காங்களா, தாடி முடியை பிடிச்சி இழுத்துருக்காங்களா, இல்லைல்ல, காரி துப்பில் இல்லை, தெரு தெருவாக என்ன செய்யலை, இழுத்துக்கிட்டு போகலைல்ல, சிலுவையில் கொண்டு போய் தொங்க விடலில்லை, உச்சக்கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகலில்ல. அப்போ அந்த நிலைமைக்கெல்லாம் போன இயேசு என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. அப்போது நம்மளால் ஏன் மன்னிக்க முடியலன்னா, நாமளாம் இயேசுநாதரோட பெரியவங்க, நீங்கள் வேணால் மன்னிப்பீங்க, என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு இயேசுநாதருக்கு என்ன பண்ணுறது, இயேசுவே என்ன பண்ணிக்காங்கிறது, நீங்கள் மன்னிக்கலைன்னா அவரை பார்த்து அப்படி தான் பேசுகிற மாதிரி, உனக்கு பொழைக்கு தெரியல, நீங்கள் மன்னிப்பீங்க, எனக்கு வெக்கமான சூடு சொரண ரோஸ் இதெல்லாம் இல்லையா, நான் மன்னிச்சிருவேன் அவ்வளோ சீக்கிரத்தில், என்னவாமா, நான் அப்புறத்தான் ஒரு அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏம்மா நான் இவ்வளோ இவ்வளோ பேர்த்துக்கு என்ன செஞ்சுட்டு, எனக்கு இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் பேசுனாங்க, இப்படியெல்லாம் செஞ்சாங்கம்மா, அதையெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மன்னிச்சிருக்கிறேம்மா, நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மன்னிப்பீங்க, எனக்கெல்லாம் ரோஸ் இருக்குது, மானம் இருக்குது தெரியுமா, நான் மானத்துக்கு பிறந்தவா, நாளாக கௌரவமான, ஆமாம், அப்போ ஏசுனார் என்ன குடும்பத்தில் பிறந்தார் சொல்லுங்கள்,
இயேசுநாதருக்கு இல்லாத கௌரவமெல்லாம் நமக்கு வந்துருச்சாக்கோ. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இயேசுவை காட்டிலும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, மேலே உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். தப்பு. அவர் தேவகுமாரனாயிருந்தும் தன்னை முழுக்க முழுக்க அப்பா அவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லிட்டார், அனுப்பிட்டார் சிலுவைக்கு, போப்பா மகனே இப்படியெல்லாம் உன்னை சித்திரவதை பண்ணுவாங்க, ஆனா நீ என்ன பண்ணணும், அவங்களையெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லித்தான் பூமிக்கு அவர் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வார்த்தையை அப்படியே அவர் என்ன பண்ணாருங்க, நிறைவேற்றினாரு. நம்ம இந்த வார்த்தையை எத்தனை முறை படிச்சிருக்கிறோம், ஆனா நம்ம சொல்ற பதில் என்ன? யாரை மன்னிச்சாலும் அவனை மட்டும் மன்னிக்க முடியாதுங்க, யாரை மன்னிச்சாலும் மாமியால மட்டும் என்ன பண்ண முடியாது. அவ சாவறத நான் பார்க்கணுங்க, துடிக்க துடிக்க. நம்மளை வர கொடுமையான மனசு உள்ள ஆள் யாருமே, சாத்தானு கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. பெண்ணென்றால் பேயும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுமா, இறங்குது. ஆனால் மாமியானா நம்மளால் என்ன பண்ண முடியல, மருமகள்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, இறங்க முடியல. வேண்டாங்க, உலகத்தில் யாரும் என்ன பண்ணாதீங்க, மன்னிக்காத மட்டும் இருக்காதீங்க. இங்கே நல்லா கவனிங்க, தப்பிதங்களை அவர்கள் உணர்ந்து உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கன்னு சொல்லலை. அப்படி அம்மா போட்டிருக்குது, மன்னிப்பு கேட்டால் மன்னிங்க, மன்னிப்பு கேட்கலனா அது இருந்துட்டு போகுது, விட்டுருங்க. அப்படியா ஏசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? ஏசு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு? மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நீங்கள் தப்பு பண்ணும்போது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலேயே ஏசு உங்கள் தப்பியத்தை தான் மன்னிக்கிறார். நான் சொல்கிறது விளங்குதா? 1 யோவான் 2 அதிகாரம் 1 படிங்க. 1 யோவான், ஐயோ டைம் ஆச்சு, சீக்கிரம் படிங்க. 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் கடைசி பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், கடைசியில் பின்னால் வெளிப்படுத்தினுக்கு பக்கத்தில். 1 யோவான் 1:2 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் பண்ணிடுறாங்க. முழுசும் படிச்சிருமா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், அப்படிதான் இருக்குது, பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சிலர் எப்படி தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் பாவம் பண்ணுனா இயேசுநாதர் என்ன பண்ணிடுறாரு, எனக்காக பரிந்து பேசிடுறார். அப்போது எனக்கு பாவம் என்ன பண்ணப்பட்டுருது, மன்னிக்கப்பட்டுருது. அதனால் நான் பாவம் பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த வசனத்தின்படி பாவம் பண்ணுனா நீதிபரராக இருக்கிறவர் பிதாவின் இடத்தில் எனக்காக என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிறார். அதனால் நான் என்ன பண்ணால் பரவாயில்ல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, வா எந்திரிச்சு வா. இந்த பிள்ளை என் பிள்ளை, நில தத்தெடுத்தாச்சு. இந்த பிள்ளை போய் ஒரு 500 ரூபா கடன் வாங்கிட்டு வரா, கடனை கட்ட முடியல. இந்த அம்மாட்ட போய் என்ன பண்ணிட்டு வந்துருச்சு, கடன் வாங்கிட்டு வந்துருச்சு. கண்டபடி திட்டுறாங்க, இப்போ எனக்கு என்ன வருது, ரோசை வருது, எடுத்து இந்தாம்மா 500 ரூபா வச்சுக்கம்மா அப்படின்னு இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் கடனை கட்டிட்டேன். இப்போ இந்த பிள்ளை அடுத்த நாள் என்ன பண்ணும், எழுதப்படல. அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க, பிள்ளைகளே பிள்ளைகளே
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுறேன். யோவான் சொல்கிறார், நீ பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வசனத்தை என்ன பண்ணுறேன் நான் எழுதுறேன். அப்போ எதுக்கு எழுதியிருக்கிறாரு? பாவம் துணிஞ்சு செய்யறதுக்கு எழுதலை, பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. அது நேரில் நிறைய முறை பேசினதுனால அந்த நிருபத்தை படிக்கும்போது அவங்களுக்கு அது விளங்கியிருக்கும். நம்ம யோவானுடைய பிரசங்கத்தை ஒரு நாள் என்ன பண்ணணுதில்லை, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் போய் கேட்டதில்லை. அதனால் அவர் எழுதின லெட்டர் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தப்பு தப்பாக புரிஞ்சிருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாவம் பண்ணுன்னு சொன்னால் நீதிபரராக இருக்கிற இயேசு மறுபடியும் அந்த சிலுவையில் பட்ட பாடுகளையும் வேதனையையும் அனுபவித்து பிதா கிட்ட போய் நிற்பாராம். புரியலையா? பூமியில் சிலுவையில் பாடுபட்டார்ல, அது எவ்வளோ பாடுபட்டார்னு லிஸ்ட் போட்டு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த வேதனையை சொல்ல முடியுமா? அந்த அவமானத்தை சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது ஈடுகட்ட முடியுமா சொல்லுங்க. திரும்ப இயேசு என்ன பண்ணுறாருங்களாம், அதை தான் மேலே எடுத்துக்கிறாராம். அந்த சிலுவை பாடுகளை தம் மேலே ஏற்றுக்கிட்டு, சிலுவை காயத்தை தம் மேலே ஏற்றுக்கிட்டு அங்கே போய் நின்று பரிந்து பேசுகிறாருன்னா வேற இன்னும் இல்லை, கெஞ்சுறாரு. பிதா கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, கெஞ்சுறாரு. அப்பா, இந்த பாடு, இந்த காயம், இந்த அவமானம், இதெல்லாம் நான் இந்த ஜேக்கபுக்காக பட்டது, தயவு செஞ்சு அவன் மேலே கிருபையா இருங்க. இப்போ என்ன ஆகுறாரு இயேசு, நீதிபரராக இருக்கிற இயேசு மறுபடியும் என்ன ஆகுறாரு, எனக்காக பாவமாகிறார். புரியலையா நான் சொல்கிறது? ஐயா புரியுதுங்களா? இயேசு ஒரு முறை பாவமானாரா? நம்முடைய பாவத்துக்காக அவர் என்னாரு, பாவமானார், பலியானார். ஆனால் மறுபடியும் நாம் பாவம் பண்ணும்போது பிதாவுக்கு முன்னால் அவர் எப்படி நிற்கிறார் போய், பரிதாபத்தோடு நிற்கிறார். அந்த சிலுவையில் அந்த பட்ட அவமானங்களை எல்லாம் மறுபடியும் எடுத்து கொண்டு போய், இதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் செஞ்சேன், தயவு செஞ்சு, தயவு செஞ்சு அவன் மேலே கிருபையாயிருன்னு பரிந்து பேசுகிறாரு, கெஞ்சுறாரு. அந்த இயேசுவை கெஞ்ச வைக்காதீங்க அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குது. இப்போ விளங்குச்சா? விளங்குச்சிங்களா? சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். நம்ம இப்போ இயேசு நீங்கள் பாவம் பண்ணுன உடனே இந்த வசனம் புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா சிஸ்டர், புரிஞ்சிச்சா? ஐயா புரிஞ்சிச்சாங்கய்யா. நீங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பாவம் பண்ணும்போது இயேசுனுடைய நிலைமை என்னவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு நம்ம வந்து டெமோ பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 500 ரூபா கொடுக்குறது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் உண்மையிலுமே அந்த 500 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு அந்த தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி பாருங்க, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பார் நினச்சி பாருங்க. இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போனால் அந்த தகப்பனுடைய மனசு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அந்த நிலையில தான் போய் இயேசு எங்கே நிற்கிறாருங்க, பிதாவின் இடத்துல நிற்கிறார். அந்த நிலைக்கு இயேசுவை தள்ளாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். ஆமென். நீம பாவம் பண்ணுவீங்களா? ஆ, பாவம் பண்ணுனா யாருடைய நிலைமை மாறுது? இயேசுநாதர் உங்களுக்காக அங்கே என்ன பண்ணுறாரு, கெஞ்சி கூத்தாடுறார், கதறாரு. அல்லேலூயா. ஆமாம், எதை எதை தூக்கிட்டு கெஞ்சுறாருங்க, அந்த சிலுவையில் சம்பாதிச்ச அத்தனை பாடுகளையும் தம்மேல. அதான் ஒருத்தன் பாவம் செய்வானே ஆனால் மறுபடியும் அவன் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறான்னு வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. மறுபடியும் நம்ம இயேசுவை என்ன பண்ணக்கூடாதுங்க, சிலுவையில் அடிக்கக்கூடாது. ஆ, அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டது ஒரு தடவை தான். ஆனால் வேதனையை தினமும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, நமது நிமித்தம் சுமந்து கொண்டிருக்கிறார். வேண்டாம். அல்லேலூயா. வேண்டாம். இப்போ பாருங்க, இயேசு நாம் தப்பு செஞ்ச உடனே இயேசு உடனே என்ன பண்ணுறாரு, என் பிள்ளை மனம் திரும்பி வரட்டும், அப்புறம் நான் போய் பரிந்து பேசுகிறேன். அப்படியே இருக்கிறார் அவர். என்ன பண்ணுறாருங்க, தப்பு செஞ்ச உடனே அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, அவர் பிதாவுடைய சமூகத்தில் பரிந்து பேச ஆரம்பிச்சிடுறார். இப்போ நமக்கு விரோதமாக ஒரு சகோதரனோ சகோதரியோ மாமியாரோ மச்சானோ நாத்தனாரோ யாரோ ஒருத்தர் தப்பு செய்யும்போது நீங்களும் இயேசுவை போல மாறணும்.
அல்லேலூயா. அவன் வரட்டும், மனம் திரும்பி வரட்டும், அது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், வெயிட் பண்ணுறேன்னு. இயேசு வெயிட் பண்ணுறதில்ல, உடனே அவனுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மன்னியும்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காமிச்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டு கொரிந்தியர் இதில் இல்லை, ரெண்டு கொரிந்தியர், ரெண்டு கொரிந்தியர் 2:10 சத்தமாக படிக்கணும். கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே மன்னிக்கிறேன். அப்புறம் கவனிங்க, இப்ப நான் மன்னிப்பு கேட்கறத பத்தி பிரசங்கம் பண்ணல. இப்படி தப்பு தப்பா நிறைய பேர் பிரசங்கம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு தடவை யூடியூப்ல அப்படி ஒரு செய்தி போட்டேன், இது இந்த வசனத்துக்கு தான் விளக்கம் கொடுத்து போட்டேன். உடனே ஒரு சகோதரி, நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களோ, நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களோ, நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களோ அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, மெசேஜ் போட்டே இருந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்குறத பற்றி என்ன செய்யலை, செய்தி கொடுக்கல, மன்னிக்கிறத பற்றி செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், மன்னிக்கிறத பற்றி பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கெல்லாம் மன்னிச்சிங்களோ அவனுக்கு நானும் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். எப்படி மன்னிச்சிருக்கிறேனா, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் வச்சு மன்னிச்சிருக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் வச்சு மன்னிச்சிருக்கிறேன், இயேசுநாதருடைய பாதத்தில் வச்சு மன்னிச்சிருக்கிறேன், இயேசு மன்னிச்ச மாதிரி மன்னிச்சிருக்கிறேன். ஹலோ, எப்படி மன்னிக்கணுமா, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் கொண்டு போய் வச்சு, ஏசப்பா என் பாவத்தை நீங்க மன்னிச்ச மாதிரி நான் என் மாமியார் பாவத்தையும் மன்னிக்கிறேன், என் நாத்தனார் பாவத்தையும் எதிர்த்தூட்டுக்காரன் பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நான் மன்னிச்சிருக்கிறேங்கிறாரு பவுல். ஏன் மன்னிச்சிருக்கிறாரா, அதுக்கு காரணம் சொல்றாரு, வாசிங்க அதுலயே இருக்கும் பாருங்க. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு எப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எப்படி செஞ்சேன், இயேசுவின் சன்னிதானத்தில் வச்சு தப்பு செஞ்சவங்களை போற என்ன பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். ஏன் நான் மோசம் போயிடக்கூடாது, கவனிங்க. இப்போ மன்னிக்கலைன்னா நீங்கள் இயேசுநாதரம் இப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆராதிச்சா கூட, ஒரு ஆளை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா கூட சாத்தான் உங்களை மோசம் போக்குவான். இந்த திம்மட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆ திம்மட்டு மருந்து, இந்த பாட்டில் அமிர்தம் அப்படின்னு ஒன்று இல்லை, பார்க்கடலை கடந்து கடைந்து அமிர்தம் எடுத்து வந்தாங்கன்னு புராணங்களில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது என்னங்க அமிர்தம், இது எவ்வளோ இருக்குது, ஒரு பாட்டில் வழியாக இருக்குது, இதை குடிச்சுக்கிட்டே, இதை குடித்தா ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாம், அமிர்தத்தை குடித்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இது புராணத்தில் இருக்கிற ஒரு கதை, அதனால் அப்படி ஒன்று எங்கேயா தேடி போய் என்ன செஞ்சுட்டு வந்துடாதீங்க, வாங்கிட்டு வந்துடாதீங்க. சரி, வசனம் தான் நமக்கு அமிர்தம். சரி, இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க, இது அமிர்தம், இதை குடித்தா நான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வேன். இப்போ என் கையில் அமிர்தம் இருக்குதுங்கிறக்காக ஒரே ஒரு திம்மட்டு, ஒரே ஒரு குழு இவ்வளோதான் இருக்கும், உள்ளே போட்டுட்டு அமிர்தத்தை குடித்தேனாலும் வயிறு உப்பி ஒரு மணி நேரத்தில் செத்தே போயிடுவேன். இந்த அமிர்தம் என்ன செய்யாது, என்ன காப்பாத்தாது. ஆனால் இது 1 லிட்டரு, ஆனால் உள்ள போட்டது ஒரு குழுவை என்ன பண்ணிடுச்சு, என்ன நடந்து போகும்போது நான் பாறாங்கல்ல தட்டி விட்டு விழுந்துட்டுங்க அப்படி யாராவது சொல்றீங்களா, சொல்லுங்க, யாராவது பாறாங்கல்ல தட்டி விட்டு கீழே விழுந்து
காயமானவங்க இருக்கீங்களா? இல்லை. ஆனால் சின்ன கல் தட்டி விட்டுச்சுங்க, ரெண்டு பல்லு போயிடுச்சுங்க. இருக்காங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனவங்களாம் இருக்காங்க. இருக்காங்களா? தட்டுறது எது? பாறாங்கல் இல்லை, சின்ன கல். ஒரே ஒரு ஆளை மன்னிக்காத ஒரே ஒரு பாவம் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, மோசம் போக்கி கொண்டே இருக்கும். பிசாசு வந்து உள்ளே என்ன பண்ணுவான், குடுமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ ஏன் கிறிஸ்தவங்க வியாதி, கடன், பிரச்சனை, வேதனை, சஞ்சலம், வருத்தம், தவிப்பில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடிஞ்சிச்சு. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருப்போம்? நிறைய தடவை படிச்சிட்டோம். ஆனால் அது நமக்கு எழுதுன மாதிரியே தெரியல, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்க எழுதுன மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படி தானே? ஆ, அவள் பார் அவளை மன்னிக்கலை, இவள் அவளை மன்னிக்கலை, பாஸ்டர் பார் அவரை மன்னிக்கலை, பாஸ்டர்மா பார் இந்த அம்மாவை மன்னிக்காமல் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இந்த வசனத்தை வச்சு வச்சு மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளை ஒரு நாளையும் வசனம் மற்றவங்கள பார்க்கறக்கு இல்லைங்க, வசனம் நம்மளை பார்க்கறக்கு. இப்போ சொல்லுங்க, மன்னிக்க முடியாதவங்க யாராவது இருக்காங்களா? இப்போ இருக்காங்க, இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, ஆனால் மன்னிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது அப்படியே ஞாபகத்தை கொண்டு வாங்க. யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுங்க, ஞாபகத்தை கொண்டு வந்து வந்து இது கிறிஸ்துவின் சன்னிதானம். பாஸ்டர் உங்களை ஜெபத்தில் நடத்துவார். நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஒவ்வொருத்தராக மன்னிக்கணும். எந்திரிச்சு நிற்கலாமா? எந்திரிச்சு நிற்கலாமா? எந்திரிச்சு நிற்கலாமா? தயவு செஞ்சு எந்திரிச்சு நில்லுங்க. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்மக்கிட்ட ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு, நான் சர்ச்சுக்கு வந்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஜெபம் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை, உபவாசம் போட்டேன் ஒன்றும் நடக்கலை, இதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் மன்னிக்கணும். இயேசுவோட நாம் பெரிய ஆள் கிடையாது. என்னால் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் திமிரு, என்னால் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் அது ஆணவம், என்னால் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் அது வந்து கௌரவத்தினுடைய உச்சகட்டம். அப்படி என்ன நமக்கு ஒரு கௌரவம்? இயேசுநாதரே வந்து தன்னை அவ்வளவு தாழ்மைப்படுத்தி, எல்லா தன்னை வந்து அவமானப்படுத்தி, கொலை செஞ்சு, ஆமாம், கேவலப்படுத்தின அத்தனை பேரையும் அவர் மன்னிச்சிருக்கிறாருன்னா அவரை விட நான் என்னங்க பெரிய ஆள், அவரை விட என்னங்க எனக்கு பெரிய கௌரவம், அவரை விட என்னங்க பெரிய குடும்பத்தில் நான் பறந்துட்டேன். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவன்னா சூடு, சொரணை, வெக்கம், மானம் எதுவுமே இருக்கக்கூடாது. யார் மேலேயும் பகை இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், சொல்லு, எப்படி யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. யாரையெல்லாம் நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் மன்னிக்கிறது உங்களுடைய நன்மைக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நீங்கள் மன்னிக்கிறதுனால அவங்க யாரும் நன்மை அடைய போகிறதில்ல, நீங்கள் மன்னிக்கிறதுனால உங்களுக்கு நன்மை, உங்கள் நன்மைக்கு மன்னிக்கிறீங்க. நீங்கள் அப்பாவுடைய பிள்ளை ஆகிறதுக்கு மன்னிக்கிறீங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக மன்னிக்கிறீங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மன்னிக்க முடியல, எங்கள் மாம்ச உணர்வினால் மன்னிக்க முடியல, எங்கள் வரட்டு கௌரவத்தால் நாங்கள் மன்னிக்க முடியல, முகம் கொடுத்து பேச முடியல, ஆளை பார்க்கும்போது மூஞ்சியை சிரிச்சுக்கிட்டு போகிறோம். நான் பார்த்தேன் சபையில், சபைக்கு வரும்போதே, பைபிளை தூக்கிட்டு வரும்போதே நேருக்கு நேர் பார்த்தோன்னா அப்படியே மூஞ்சி சிலி, அப்படி சிலுத்துக்கிட்டு, நாய் மூஞ்சி மாதிரி, நரி மூஞ்சி மாதிரி மாறிட்டு போகிறவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். ஆளை பார்த்தோறனே, இதெல்லாம் பிசாசுக்கணும். இது இருதயம் இயேசுவோட மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாது. ஆமாம், நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். நீங்கள் பிள்ளையாக இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சே ஆகணும். பாஸ்டர் உங்களை நடத்துவாங்க. மன்னிச்சு மன்னிங்க, மன்னிங்க, யோசிச்சு பார்த்து மன்னிச்சிருங்க. சோத்திரம்.